ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் டுவெல்த்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 687 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ ஆன்லைன் மூலமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு வந்து 3 ஜூன்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 2 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து Stage 1, Stage 2 வந்து இருக்குது. Stage 1 வந்து பார்த்தோன்னா 1 ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து தொடங்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Stage 2க்கான எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா லேட்டராக நாங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டர் கேட்டகரி, லீகல் அசிஸ்டன்ட் கேட்டகரிஸ், உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, சர்வேயர் கேட்டகரி, பட்வாரி கேட்டகரி, ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து ஒரு 9 விதமான டைப்பில் போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 687 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கு. இதில் வந்து பாருங்கள் இப்போ அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 34,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து சிஏ நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சிஎஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ICWA இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எம்பிஏ நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 51 வேகன்சி இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 125 வேகன்சி இருக்குது. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ஆர்கிடெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். லீகல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டிகிரியில் நீங்கள் லா பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கெலாம் டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பாருங்கள் 236 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். அடுத்து சர்வேயர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு ஸோ 2 இயர்ஸ் வந்து NTC சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சர்வேங்க ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பட்வாரி கேட்டகரிக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 194 வேகன்சி இருக்குது இந்த கேட்டகரிக்கு. டோட்டலாக வந்து 687 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி வரையே வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுன்னு மட்டும் இல்லை இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தலாம், அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் SC ST கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே OBC கம்யூனிட்டியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. PWD இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் ஆல் ஃபீமேல் கேட்டகரி, அதுக்கப்புறம் SC ST PWD எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 1000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நார்த் சைடு தான் வந்து ஒர்க் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க்கே வந்து நார்த் சைடு தான் வந்து இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து இருக்காது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபீஸே வந்து பார்த்தோன்னா 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்த் சைடு போய் ஒர்க் பண்ண வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ஆனால் உங்களுக்கு ஒர்க் வந்து நார்த் சைடு தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட் லிங்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனது வந்து பாருங்கள் ஸ்டெப்ஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போனது ஜாப்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஜாப்ஸ் கேட்டகரின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் படி நீங்கள் வந்து ஸ்டெப் 1ல வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஸ்டெப் டூ என்ன பண்ணுங்கிறது எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 July தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நார்த்தில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துட்டாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 2 hours வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 120 marks வந்து இருக்கும், 120 questions வந்து வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 2 stages வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்குமே பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. stage 1 வந்து பார்த்தோன்னா 200 mark உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் stage 2 வந்து பாருங்கள் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதுக்கப்புறம் லீகல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதை படி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த போஸ்டிங்கை நீங்கள் வில்லிங்கோ அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் எக்ஸாம்க்கான பேட்டர்னு. ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க்லேருந்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும், அது வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே இருக்குது. ஸோ யூஆர் கம்யூனிட்டியாக இருந்தால் 30-40% நீங்கள் மார்க் எடுத்தாலே போதும் இதுக்கு நீங்கள் பாஸு. அதே நீங்கள் SC ST-ஆ இருந்தால் 30% கொடுத்துருக்காங்க. OBC EWS-க்குலாம் 35% நீங்கள் எடுத்திருந்தாலே இதுக்கு நீங்கள் பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபைங் மார்க்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.